ஹலோ கைஸ் சினிக்கு நம்ம பார்க்க போகிறேன் இனிமே யோ ஜெர்னி த்ரூ அனதர் வேர்ல்ட் எபிசோட் சிக்ஸோட பார்ட் டூ தான் நான் ஆல்ரெடி பார்ட் ஒன்ல சொன்ன மாதிரி தான் அதாவது நீங்கள் பார்ட் ஒன்னு பார்க்கலன்னா மறக்காமல் பார்த்துருங்க ஏன்னா அப்போ தான் இந்த எபிசோடு உங்களுக்கு புரியும் நானும் இதை லென்த்தாகவே எக்ஸ்ப்ளைன் பண்ண பார்க்குறேன் ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எப்பிக்கூட ஸ்டார்டிங்லேயே அந்த பசங்களும் எழுப்புறாங்க இதுக்கப்புறம் அவங்க ஜேர்னி ஆரம்பிக்குது அவன் போகும்போதே சொல்றான் நாங்க காலையிலேயே எங்களோட பிரேக் பாஸ்ட முடிச்சுட்டு எங்களோட ஜேர்னியை ஆரம்பிச்சோம் போகிற அந்த வழியிலேயே நாங்க சீயையும் பார்த்தோம் அங்க தாக்கமையா சொல்றான் இதுதான் சீ தெரியுமா அல நளினா அட இது வந்து ரொம்ப பெருசா இருக்கு அதே மாதிரி நாங்க போனா தண்ணி போகுது நாங்க வந்தா எங்க பின்னாடியே தண்ணி வருது ஆமா அல நளினா இதுதான் சீ பின்னாடி அவங்களுக்கும் அவ்வளவு சந்தோஷம் இவங்க வந்து இப்போதான் முதல் முறையா இந்த சீயை பாக்குறாங்க போல அங்க தாக்கமையே சொல்றான் அதாவது இந்த சீ வாட்டர் இதெல்லாம் ரொம்ப சால்ட்டியா இருக்கும் சால்ட்டியவா அப்படின்னா இது ரொம்ப ருசியாக இருக்குமா அட இது வந்து ருசியாக இருக்காது அதாவது இது சால்ட்டியாக இருக்கும் அதனால நீங்கள் அதை குடிக்கக்கூடாது அதை நீங்கள் குடித்தா அவ்வளோதான் அவங்களுக்கு சிக்காயிடும் அப்போனா நாங்கள் இதை குடிக்கக்கூடாதான் நாங்கள் குடிக்கலாம்ல நான் அதான் சொன்னல அதாவது நீங்கள் குடிக்கக்கூடாது நீங்கள் வேணும்னா அவங்களோட விரலை வச்சு அதை டேஸ்ட் பண்ணி பாருங்க அதை அவங்க டேஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க அது அப்படியே உப்பு கரைக்குது அது தெஞ்ச விஷயம் தானே ஏன்னா இது ஒரு சால்ட் வாட்டர் இதை நீங்க குடிக்க கூடாது அதை ஒண்டி ஞாபகம் வச்சுக்கோங்க அங்க ஃபீட்டோ போல்ட்டு எல்லாருமே அப்படியே ஜாயின் பண்ணிக்கிறாங்க பரவாயில்ல இந்த சீ வந்து அவங்களுக்கு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸா அமைய போகுது இப்படி இவன் யோசனை இருக்கும் போதே அங்க ஒரு வாய்ஸும் கேக்குது ஆஹ் உங்களுக்கு வந்து கேக்குதுல கடை யாரு பேசுது எனக்கு வந்து கேக்குது ஆனா ஆளை காணும் ஆனா நல்லா ஊத்து பார்க்கும்போது தான் கடலுக்கு இடையில ஒரு பொண்ணு அப்படி எட்டி பாத்துன்னு இருக்கா ஐயோ நீங்க வந்து மாட்டிக்கினீங்களா இருங்க நான் உங்களை காப்பாத்துறேன் அங்க அவனோட இன்வென்டரியில என்ன எடுக்குதுன்னு தெரியாம அப்படியே தேடினு இருக்கான் அட நான் சொல்றது ஒரு ஒரு மின்சன் கேளுங்களேன் உங்களோட பேர் வந்து தாக்கமியா ஆமா ஆமா நான் தான் தாக்கமி நான் வந்து உங்களை காப்பாத்த ட்ரை பண்றேன் ஒரே ஒரு மின்சம் அட அது விஷயம் இல்ல இந்த மாதிரி நான் வாட்டர் கார்டால இங்க வந்திருக்கேன் ஏன்னா நான் வந்து ஒரு மெர்மேடு என்னோட பேரு மில்லனா அட மெர்மேடா உங்க செக் பண்ணி பார்க்கும் போது தான் இவனுக்கே தெரியுது இவன் உண்மையிலேயே ஒரு கடல் கண்ணி தானே என்னால எதிர்பார்க்க முடியல அதாவது இந்த மாதிரி ரேசஸை நான் பாப்பனு ஆனா தாக்கமிக்கு இன்னமும் புரியல அதாவது இவளை யார் அனுப்பியிருப்பா அதாவது ஃபீட்டோ போல்ட்டு அவங்களெல்லாம் அனுப்புனவங்க தான் இவங்களையும் அனுப்பியிருக்காங்களா அங்க பசங்களும் வந்து கேக்குறாங்க அண்ணா இவங்க வந்து யாரு இவங்களா இவங்க ஒரு மருமேடு அப்படின்னா கடல் வந்து இவங்கள சாப்பிட்டிச்சா இல்ல இல்ல அவங்க வந்து கடல்ல தான் வாழ்வாங்க ஓ அப்படியா உங்களோட நாள் நல்லா இருக்கட்டும் ஆஹ் உங்களுக்கும் உங்களோட நாளும் நல்லா இருக்கட்டும் ஹேல நலினா அடா எங்களை பத்தி எப்படி உங்களுக்கு தெரியும் ஆமா காட் வந்து உங்கள பத்தி எனக்கு சொல்லிருக்காரு நிறைய விஷயத்த சரி இந்த மாதிரி நீங்க எதுக்கு வந்திருக்கீங்க அதை பத்தி சொல்ல முடியுமா அதுவா காட் வந்து எதுக்கு அனுப்பியிருக்காருன்னா இந்த மாதிரி உங்களால எங்களோட பிரச்சனை அது வந்து சால்வ் ஆகும் சோ அதனால எங்களோட செட்டில்மெண்ட சால்வ் பண்றதுக்கு உங்களால உதவ முடியுமா அத நீ வந்து செட்டில்மெண்ட் சொல்லாம இருந்தா நல்லா இருக்கும் ஏன்னா அது ஒரு விதமா எனக்கு கேக்குது சரி வாங்க அப்பனா நம்ம போகலாம் ஐயோ இருங்க இந்த மாதிரி எங்களால எப்படி தண்ணிக்குள்ள போக முடியும் ஏன்னா மூச்சு விட முடியும் ஏன் இத்தனைக்கும் ஏன் இத்தனைக்கும் நான் பழைய உலகத்துல ஜப்பான்ல இருக்கும் போதும் நான் ஸ்விமிங்கே கத்துக்கல ஏன்னா நான் நிறையவே ட்ரை பண்ண இருந்தாலும் என்னால அதை பண்ண முடியல அதனாலயே நான் அடிக்கடி அதெல்ல தோத்து போய் அப்படியே முழுங்கிதான் போயிருக்கேன் ஆனா இப்போ நான் ரீஇன்கனேக்ட் ஆயிருக்கேன் கண்டிப்பா எனக்கு சில பல பவர்ஸ் இருக்கும் சோ அதனால ஸ்விம் பண்ண முடியும்னு நினைக்கிறேன் என்னால

பிடிக்குது <laughs> இதுக்கப்புறம் அவங்க தனியிலயும் ஜாலியா விளாட்டு அப்படியே உள்ளயும் பூந்து போறாங்க அட எதிர்பார்க்கலப்பா அதாவது நான் எவ்வளவு நேரமா மூச்சை வச்சிருந்தேன் ஆனா இப்பதான் எனக்கே தெரியுது என்னால பேச முடியுது அதுக்கும் மேல நான் தேவை ஆளனாலேனா அவங்க ரெண்டு பேருமே ஜாலியா விளாண்டு இருக்காங்க ஆனா என்ன ஒரு விஷயம்னா அவங்க வந்து ஃபர்ஸ்ட் டைம் இன்னைக்குதான் சிஏ பாக்குறாங்க அவங்களாலேயே வேகமா நீந்த முடியுது என்னால நீந்த முடியலையே எவ்வளவோ அவன் ட்ரை பண்ண பாக்குறான் இருந்தாலும் உழைக்கும் அவனால நீந்தவே முடியல ஆமா என்ன ஆச்சு நீங்க வந்து நல்லா தானே இருக்கீங்க உங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனையா அவன் இப்பதான் நல்லா உத்து பாக்கறான் அட இவ உண்மையிலேயே ஒரு மருமை தான்ப்பா அம்மா என்ன ஆச்சு அதுவா அது ஒண்ணும் இல்ல நம்ம வந்து போகலாம் போகும் போதே அங்க தாக்கம் ஏன் கேக்குறான் நம்ம கடல் இருக்கும் இங்க வந்து இந்த மாதிரி மாஸ்டர் எல்லாமே இருக்கும் இங்க கவலைப்பட தேவல எல்லாமே லோ லெவலான மாஸ்டரா தான் இருக்கும் அதாவது ஹேமர் ஷார்க்கு இல்லன்னா ஹேமர் கிராப் அந்த மாதிரி சில விஷயம் இருக்கும் அவங்க முன்னாடியே இந்த ஹேமர் பிஷும் வர அதையும் அப்படியே அவங்க தாக்கி போட்டும் தள்ளிடுறாங்க அட நான் எதிர்பார்க்கலப்பா வானமோ தண்ணியும் இதுல பார்த்தாலும் இவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா தான் இருக்காங்க அண்ணா இந்தாங்க அந்த மீன் அங்க இன்னொரு பெரிய சான் கிராபும் போது அதையும் அவங்க ரெண்டு பேர் தாக்குறதுக்கு போறாங்க அலை நலினா அதோட கை கிட்ட பாத்துருங்க அதே மாதிரி அவங்களும் பண்ணி அதையும் தோக்கடிக்கிறாங்க அட உண்மையிலேயே வேற லெவல் தான் அலை நலினா இதை வந்து சமைச்சு சாப்பிட்டா உண்மையிலேயே இது வேற லெவல்ல இருக்கும் ஓ அப்படியா அப்படின்னு நாங்க சாப்பிடுவோம் இதுக்கப்புறம் அவங்க ஒரு ஏரியாவுக்கு வராங்க அங்க ஒரு அசூர் பேலஸும் இருக்கு இதுதான் எங்களோட செட்டில்மெண்ட் அட இது உண்மையிலேயே அழகா இருக்கு ஆமா ஆமா நீங்க சொல்ற மாதிரி இது ரொம்ப அழகா இருக்கு இதுக்குள்ள நம்ம போறதுக்கு முன்னாடி அந்த முக்கியமான பிரச்சனையை நம்ம சால்வ் பண்ண போகலாம் ஏன் பின்னாடியே வாங்க அங்க போய் பார்த்தா ஒரு மிகப்பெரிய கப்பல் இருக்கு இது என்ன ஒரு மூழ்கி போன கப்பலா ஆமா ஆமா இங்க தான் நாங்க இதுக்கு முன்னாடி கூரல வளர்த்தோம் ஆனா இது வந்து அந்த கேவிய அப்படியே ஒரு மாதிரி மறைக்குது நாங்களும் எவ்வளவோ ட்ரை பண்ணோம் இத வந்து நகத்தலான்னு இருந்தாலும் எங்களால அதை பண்ணவே முடியல ஆனா உங்களால உதவி பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா பேலஸ்ல இருக்க பிரீஸ்ட் அவங்களுக்கு வந்து ஆர்டர் வந்தது அதாவது வாட்டரோட கோடஸ் வந்து என்ன சொன்னாங்கன்னா உங்களால இதை சால்வ் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னாங்க அதனால தான் நாங்களும் உங்ககிட்ட உதவி கேட்கலான்னு வந்தோம் உங்களால இதை பண்ண முடியும்ல ஆஹ் என்னால பண்ண முடியும்னு நினைக்கிறேன் அங்க அவனோட இன்வென்டரியில அந்த மொத்த கப்பலையுமே அப்படியே உள்ள தள்ளிடுறான் அட பரவாயில்ல எவ்வளவு பெரிய கப்பலை அப்படியே மாறிய வச்சிட்டீங்க நீங்க உண்மையிலேயே மாசு தான் அந்த கப்பலை இன்வென்டரியில வச்சக்க அப்புறம் அவனுக்கே ஒரு விஷயம் தெரியுது அதாவது இதுக்கு முன்னாடி இந்த கப்பலை மாட்டிக்கினாங்களே அவங்க எல்லாருமே தப்பிச்சிட்டாங்களாம் பரவாயில்ல அவங்க எல்லாருமே தப்பிச்சிட்டாங்கள அதுவே ஒரு சந்தோஷமான விஷயம் தான் பின்னாடி திரும்பி பார்த்தா நிறையவே மர்மேடு இருக்கு அட நிறைய பேர் இருக்காங்க அங்க தாக்கமையும் பாக்குறான் நடுவுலயே சில பல மேல் மர்மேடு அவங்களும் இருக்காங்க ரொம்ப நன்றி தாக்கமே நீங்க ஒண்டி இல்லைன்னா இது எப்படி எங்களால பண்ணிருக்க முடியும் சரி ஏதோ அந்த கூறல நாங்க வந்து பாக்கலாமா ஆஹ் கண்டிப்பா எங்க பின்னாடி வாங்க அதுதான் எங்களுக்கான மெயின் இன்கிரீடியன்ட் அதாவது மெடிசன் உருவாக்குறதுக்கு ஏன்னா அது எப்பெல்லாம் எங்களுக்கு தேவைப்படும்னா ஏதாச்சும் டிசீஸ் வந்தா எங்களுக்கு கண்டிப்பா அது தேவைப்படும் ஆனா மத்தபடி நாங்க அதை அவளைக்கும் யூஸ் பண்ண மாட்டோம் சரி ஏதோ ஒண்ணு உங்க மூணு பேரையும் ஹை பிரிஸ்ட் கிட்ட நான் உங்களை கொண்டு போறேன் ஓ அப்படியா அப்படின்னா நல்ல விஷயம் தான் இதுக்கப்புறம் அவங்க ஃபைனலி அங்க வராங்க அங்க அந்த பிரீஸ்டும் உள்ள கூப்பிடுறாங்க அங்க உள்ள ஒரு அழகான பொண்ணு சொல்றா இப்படி வெல்கம் பண்றதோட இங்கே இந்த எபிசோடும் முடியுது இதோட பாட்டோன் கொஞ்சம் போரிங்காக போயிருக்கலாம் ஆனா இதுக்கு மேலதான் உண்மையிலேயே இது வேற லெவலில் போக போகுது ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே மாதிரி கீழே லைக் பண்ணிட்டு ஒரு கமெண்ட் பண்றேங்க ஸோ இந்த எபிசோட் எப்படி இருந்துச்சுன்னா கீழே சொல்லுங்க அதே மாதிரி நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சைனரா